Hi, hello friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10 ரூபாய்க்கும் கம்மியா இருக்கக்கூடிய 1000 க்ரோஸ்க்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் உள்ள நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் பேங்க் ஸ்டாக்க பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நார்மல் ஸ்டாக்குக்கும் பேங்க் ஸ்டாக்குக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் ஸ்டாக் ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் அப்படின்னா, அந்த நிறுவனத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த நிறுவனம் வந்து ஒரு க்ளோஸ் இஷ்யூ வரும்போது அந்த நிறுவனத்தை அன்பார்ச்சுனேட்டா வந்து க்ளோஸ் பண்றாங்க, அவங்களோட பிசினஸ் ரன் ஆகல அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஜீரோ அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வங்கிகள்ல ஏதாவது அன்பார்ச்சுனேட்டா ஒரு இஷ்யூ வந்ததுன்னா ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் அந்த பேங்கை எப்படியாவது ஸ்டேபிள் பண்ணி நல்லபடியா ரன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பாங்க. அதுலயும் குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணி ரொம்ப ஷார்ட்டா பேங்க்ஸ் கொண்டு வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த வகையில 10 ரூபாய்க்கும் கம்மியா ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு நல்ல பெஸ்ட் ஸ்டாக்கை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம். நாம இந்த வீடியோல பார்க்க போற பங்கு வந்து சவுத் இந்தியன் பேங்க். இந்த பேங்க்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1318 க்ரோர். சோ நல்ல மார்க்கெட் கேபிட்டல். அண்ட் இதோட புக் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் ரெண்டாவது, இந்த பங்கோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து பாத்தீங்க, மூணாவது டிவிடெண்ட் ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா 3.42%. சோ 7 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்கு 3.42% டிவிடெண்ட் கொடுக்கறது ஒரு நல்ல ரேஞ்ச். அண்ட் இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை வந்து 12.50 தான். இதோட ஆர்ஓசிஇ வந்து 6.17, ஆர்ஓஇ 9.96 தான். இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்டிங் மெத்தட்ல பார்க்கும்போது இது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, பெட்டர் ஸ்டாக்கா இல்ல, ஆனா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல மல்டிபேகர் ஸ்டாக்கா ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நம்ம பெரிய குவான்டிட்டியில குவாலிட்டியான பங்குகள் அக்யூமுலேட் பண்ணும்போது நம்மளோட போர்ட்போலியோல இந்த மாதிரி ஒரு சில நல்ல குவாலிட்டியான பங்குகள் இருக்க வேண்டியது அவசியம் தான். அண்ட் இந்த பங்கோட சேல்ஸ் க்ரோத் பாத்தீங்கன்னா 9.91% பாஸ்ட் 3 இயர்ஸ்ல. சோ இதோட சேல்ஸ் க்ரோத்துமே வந்து நல்லா தான் இருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் தான். சோ இந்த பங்கோட வேல்யூஷன் வந்து மார்க்கெட் கேபிட்டல், புக் வேல்யூட கம்மியா இருக்கிறது, ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்டு, ஸ்டாக்கோட பிஇ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. சோ சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக். நீங்க இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிறதுக்கோ இல்ல இன்னைக்கு வாங்கி ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்கோ இந்த ஸ்டாக் சூட்டபிள் ஆகிறத விட இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கா நம்ம வந்து கவனிக்கலாம். இந்த பங்குல நம்ம வந்து ஒரு எஃப்டியில போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பங்கு நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல டிவிடெண்ட், இப்ப டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க பேங்கிங்ல, பட் டிவிடெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இதோட டிவிடெண்ட் ஈல்டு நமக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இதோட பிரைஸ் வந்து 10 ரூபாய்க்கும் கீழே தான். சோ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்ல பாக்குற லாபத்தை கூட இந்த பங்குல நம்ம பேங்க்ல டெபாசிட்ஸா போட்டு வைக்கிற ஃபண்ட் மாதிரி இந்த இந்த பங்குல இந்த வங்கியில நம்ம முதலீடு செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்னை நம்ம இந்த பேங்க் இந்த ஸ்டாக்ல இருந்து நம்ம லாபத்தை எடுக்க முடியும். அண்ட் இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு வர ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்களோ அந்த மாதிரி இல்லாம வங்கிகள்ல அன்பார்ச்சுனேட்டா வேற ஏதாவது ரொம்ப வீக்கான நெகட்டிவான நியூஸஸ் வரும் பட்சத்துல இந்த பேங்க எப்படியாவது வந்து நல்ல ஸ்டேபிள்ல கொண்டு வந்து நிறுத்ததுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு வங்கியோட மர்ஜ் பண்ணுவாங்க. சோ அப்ப நமக்கு அந்த வங்கியோட ஸ்டேக் எப்படியும் கிடைச்சிடும். சோ நம்மளோட பணம் வந்து நஷ்டமா ஜீரோ ஆகுறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கிடையாது. அண்ட் இப்ப இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஹிஸ்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்கு வந்து 2018ல வந்து 35 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருந்த பங்கு தான். ஓகேங்களா, அங்கிருந்து அன்பார்ச்சுனேட்டா சரிஞ்ச இந்த பங்கு இப்ப இந்த சீசன்ல வந்து பொசிஷனல் வைஸ் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு இருக்கு. சோ இந்த பங்கு இப்ப 7 ரூபாயில இருக்கிற இந்த பங்கு தொடர்ந்து ஒரு சில காலங்கள்ல ஒரு 14 ரூபாய் 15 ரூபாய்க்கு போகும்போது நம்ம வந்து லாபத்தை புக் பண்ண, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து நமக்கு டபுளா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பங்குல நமக்கு குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்ல நிறைய குவான்டிட்டி வாங்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பங்கு இன்னும் குறையுது, 5 ரூபீஸ் ரேஞ்சில் கிடைக்கும் போது கூட இந்த பங்கை நம்ம வாங்கலாம், அக்யூமுலேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக் தான், விலையும் ரொம்ப கம்மி தான்.
அண்ட் இந்த பங்குல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பங்கு மத்த பேங்க் பாருங்களேன், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், கோட்டாக் பேங்க், மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், ஐடிபிஐ பேங்க், இண்டசன் பேங்க் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹை டிவிடென்ட் ஈல்டு உள்ள பேங்க் தான் சவுத் இந்தியன் பேங்க். அண்ட் இதோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ்னு பார்க்கும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2017ல இருந்து 2019 வரைக்கும் நெகட்டிவான ரிசல்ட் காமிச்சதே கிடையாது. அன்பார்ச்சுனேட்டா 2020 மார்ச் குவார்டர்ல தான் இவங்களோட ஃபினான்சிங் ப்ராஃபிட் நெகட்டிவ் ஆகி இவங்களோட லாபம் முதல் முறையா சரிஞ்சது. பட் நெக்ஸ்ட் ஜூன் 2020 குவார்டர்லயே இவங்களுடைய லாபம் வந்து அதிகரிச்சிருச்சு. ஓகேங்களா, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு வந்துட்டு தொடர்ந்து இவங்களோட லாபம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இவங்க இதுவரைக்கும் நெகட்டிவான ப்ராஃபிட் லாஸே எடுத்தது கிடையாது, தொடர்ந்து ரீசனபிளான ப்ராஃபிட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் மற்றபடி பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து குவாலிட்டியான ஒரு பங்கு தான். இந்த பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான ஸ்டாக் தான். இந்த பங்குல வந்து இருக்கிற அந்த ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி 7 ரூபாய்க்கு ஒரு பங்கு, அந்த பங்குக்கு 3% மேல டிவிடெண்ட் ஈல்டு, மூணாவது நெகட்டிவான ரிசல்ட் காட்டல, புக் வேல்யூ வந்து அதாவது குவார்டர்லி ரிசல்ட் வந்து நெகட்டிவா இல்ல, புக் வேல்யூ விட ஸ்டாக்கோட பிரைஸ் கம்மியா இருக்கு. அண்ட் இந்த பிரைஸ்ல உள்ள ஒரு பங்கோட மார்க்கெட் கேபிட்டல் 1318 கோடி. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக்கோட பிசினஸ் அதாவது இவங்களோட அந்த செக்டர் பேங்கிங் செக்டரை சார்ந்த இந்த பங்குல நெகட்டிவான பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் போது பெருசா இல்ல அப்படிங்கறதான் கவனிக்க வேண்டியது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்மளோட 7 ரூபாய் 0 வந்துரும் அப்படிங்கிற அந்த பேனிக் நம்ம கிட்ட கிடையாது. பேங்க் வந்து அவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, எடுத்து நல்லா எடுத்து ரன் பண்ணுவாங்க. நல்லா ரன் பண்ணும் சமயத்துல ஏதாவது அன்பார்ச்சுனேட் இஷ்யூ வரும்போது அந்த பங்கை வந்து மர்ஜ் பண்ணுவாங்க, அது மூலியமா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போகாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்த பங்கை நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். சவுத் இந்தியன் பேங்கை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன், அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு செக்டர்லயும் ரொம்ப சீப்பான பிரைஸ்ல நல்ல லெவல்ல இருக்கக்கூடிய பங்குகளை பத்தியும் அடுத்தடுத்த வீடியோ நல்ல ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய பங்குகளை பத்தியும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸா ஓரளவு ரீசனபிளான குவான்டிட்டியில உங்களுக்கு தெரிஞ்ச பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, அதுல பெஸ்ட் ஸ்டாக்ஸ் எடுத்து கூட நான் அனலைஸ் பண்றேன். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் பத்தி கேட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த சவுத் இந்தியன் பேங்க் பத்தி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த பங்கை பத்தி இன்னும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க, அவசியமா உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. இந்த பங்கு வந்து நான் அகெயின் சொல்றேன், இது வந்து ஒரு இன்வெஸ்டிங் ஸ்டாக்கு. நீங்க வந்து ஒரு எவ்வளோ உங்களோட கெப்பபிலிட்டியோ அந்த அமௌண்ட்டோல இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்கெட் மறந்துடணும் அந்த அமௌண்ட்டை. ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு வச்சிருக்கும் போது இதில் வந்து ரீசனபிளான ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொசிஷனல் வைஸ் இந்த ஸ்டாக் லாபத்தில் இருக்குது. இந்த ஸ்டாக் ஒரு 10 ரூபாய் அந்த ரேஞ்சை தாண்டும் போது கூட நீங்கள் பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த பங்கு வந்து பை ரேஞ்சில் இருக்குது. முக்கியமா நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையுமே வந்து டெக்னிக்கலா பேசும்போது அதோட ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருப்போம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு லோ எடுத்திருக்கு, பட் அந்த லோ வந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாம தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்குது. ஸோ அடுத்த கட்டமா இந்த பங்கு தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. சப்போஸ் இந்த ஸ்டாக் நீங்க வாங்கின விலையில இருந்து 30% குறையும் போது கூட அப்ப இருக்க சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல பங்கு தான். ஸோ சவுத் இந்தியன் பேங்கை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க, உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணுங்க. நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய சிறந்த கம்மியான விலையில இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்டாக். ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ குட் டே.